यस्य वाग्गुरुतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। त्र्यन्तर्यभवत्पादपङ्केरुहजुषां सतां स्वयं मयि सदा भूयात् अनुग्रहपरम्परा। अशेषविघ्नशमनम् अनीकेश्वरमाश्रये श्रीमतः करुणाम्बोधौ शिक्षाश्रोतयिवोत्थितम्। स्वामी தேசிகன் அருளி செய்த தயாசதகத்திலே அஞ்சாவது ஸ்லோகம் அசேஷ விக்ன சமணம் என்று தொடங்குகின்ற இந்த ஸ்லோகம், இதுவரையில் சுவாமி தேசிகன் ஆழ்வார்களையும் பராசர பிரபதிகளாக இருந்திருக்கிற மகர்ஷிகளையும் ஆச்சாரிய சந்ததிகளையும் வணங்கினார். அவர்கள் எல்லோரையும் இந்த வருஷத்திலே எழுந்தருளப் பண்ணினார். இப்பொழுது ஆச்சாரிய பரம்பரையில் நம்மாழ்வாருக்கு அடுத்ததாக இருக்கின்ற, அதாவது ஆரோகண கிரமத்தில் ஏறு வரிசையில் நம்மாழ்வாருக்கு பிறகு விஸ்வக்சேனர். அந்த விஸ்வக்சேனர் என்று சொல்லப்படுகின்ற சேனாபதியை, சேன முதலியாரை இந்த ஸ்லோகத்தினாலே வணங்கி எழுந்தருள பண்ணுகிறார். அசேஷ விக்ன சமணம் அநீகேஸ்வரமாசிரயே என்று சொல்லுகின்றார். எல்லா தடங்களையும் போக்கக்கூடியவராக எழுந்தருளி இருப்பவர் விஸ்வக்சேனர். நாம் எந்த நல்ல காரியத்தை ஆரம்பித்தோமானாலும் முதலில் ஆரம்பிக்கிட்டு ஸ்ரீமான் வெங்கடநாத ஆச்சாரிய தனியன அனுசந்தானம் பண்ணிட்டு, ஸ்ரீமான் வெங்கடநாதாரியார்னு சொல்லி சுவாமி தேசிகனுடைய தனியன அனுசந்தானம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு முன்னையே கூட அந்த விஸ்வக்சேனரை தியானம் பண்ணிட்டு விஸ்வக்சேனருக்கு ஆவாகனாதிகள்லாம் பண்ணிட்டு அப்புறம்தான் ஒவ்வொரு நல்ல காரியமும் ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி நாம் ஒவ்வொரு நல்ல காரியமும் ஆரம்பிக்கிறதுக்கு விஸ்வக்சேனரை தியானம் பண்ணுற மாதிரி இப்போ சுவாமி தேசிகன் ஒரு ரொம்ப ரொம்ப மிக உயர்ந்த ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்ய போகிறார். அது எந்த நல்ல காரியம் அப்படின்னா தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான். இத்த காட்டிலும் உசந்த காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த காரியத்திற்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது என்பதற்காக முதல்ல விஸ்வக்சேனரை தியானம் பண்ணுறான் இந்த இடத்துல. அந்த விஸ்வக்சேனரை தியானம் பண்ணச்சே பார்க்கணும், ஸ்ரேயாம்சி பகுவிக்ரானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல காரியம் எதெல்லாம் நல்ல காரியமாக இருந்துருக்கோ அதுக்கு தான் தடங்கள் அதிகமாக வருமா. அந்த தடங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் விஸ்வக்சேனரை ஆராதனம் பண்ணணும். தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார். இத்த காட்டிலும் நல்ல காரியம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு தடங்கள் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியாது போயிடுத்து. இதே ஒரு எதிர்மாறாக இருக்கக்கூடிய கெட்ட காரியமாக கணக்கு இருந்ததுன்னாக்கா அதில் சொல்லச்சே பார்த்தோம்னாக்கா எந்த விதமான தடங்களும் இல்லாத நடந்து போயிடுறது. மந்தர நினைக்கிறா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பார்த்தோம்னாக்கா எங்கள் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நடந்து போகிறது. இது தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கச்சே அந்த தசரத சக்கரவர்த்தி தான் கைகை சொல்கிற வார்த்தையை மந்திர கைகைக்கு சொல்லாத இருக்கலாம், கைகை மந்திரையினிடத்தில் சொன்னால் கூட, அதாவது கைகையினிடத்தில் மந்திர ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது அதை போய் பார்த்தேன் அதை நீ என்னத்துக்கு சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கேன்னு மந்திர சொன்னால் கூட கூனி சொன்னால் கூட அதை உதாசீன பொருட்படுத்தாமல் இருந்து கைகை எங்கள் ராமனுக்கு தானே பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னு முதல்ல சொன்னால அதே மாதிரி அதே நிலையிலேயே இருந்திருக்கலாம், அதுவும் இல்லை. அல்லது அவ கைகை தான் தசரத சக்கரவர்த்தியிலிருந்த கேட்டால் கூட தசரத சக்கரவர்த்தி மறுத்திருக்கலாம், வாண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நான் அதை சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் இல்லை. கடைசி பட்சமாக ராமராவது ஒரு அந்நியாயமான முறையில் ராமருக்கு அந்த ராஜ்யம்ன்றது வரல, மூத்தவராக இருக்கிறதுனால அவருக்கு ஏற்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறது தான் வரதுனால
அவராவது போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா எதுவுமே நடக்கல. ஆகையால எல்லாத்துலயும் பார்த்தோம்னா தடங்கள், இது ஸ்ரேயாம்சி பகுவிக்ஹானி என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி எந்த விதமான சுவாமி தேசிகன் தயாவிஷயமாக 108 ஸ்லோகத்தை தயா சதகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்ப 108 ஸ்லோகமும் தயா பிரவாகமா வந்துட்டு இருக்கு, அதுல ஏதனா தடங்கள் வந்துட போறதுன்னு ஒரு பயம். அதுக்காக ஒத்தரே ஒத்தர பிரார்த்தனை பண்ணாதான் அந்த தடங்களே இல்லாமல் பண்ண முடியும். அவர் யாருன்னா விஷக்சேனர் தான். அந்த விஷக்சேனர் பிரார்த்தனை பண்றார், அசேஷ விக்ன சமானம். அந்த விஸ்வக்சேனர் எப்பேற்பட்டவர் என்று பார்க்கணும். அவருக்கு விஸ்வக்சேனர் அப்படின்னு ஒரு பெயரே இருக்கு. அந்த பெயர் காரணம் என்ன? விஸ்வக் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா நாலா பக்கமும் எல்லா பக்கமும் அர்த்தம். எல்லா பக்கத்திலையும் சேனையை உடையவர். எந்த பக்கத்திலேருந்து தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கள் வரவிட்டாமல் பண்றவர் விஸ்வக்சேனர். ஆகையால அந்த விஸ்வக்சேனரை நாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவரை வணங்கி ஆராதனம் பண்ணிட்டு ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சோமானாக்கா நிச்சயமாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நிறைவேறும் என்பது ஒரு சித்தாந்தம். அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை ஆசிரியச்சு சுவாமி தேசிகன் இப்பொழுது சொல்லுகிறார், அசேஷ விக்ன சமணம். அதாவது இன்னும் ஒன்று பார்க்கணும், இந்த எல்லா பிரகாரத்திலும் வரக்கூடிய தடங்களை போக்கடிக்கக்கூடியவர் யாரு? விஸ்வக்சேனர்னு சொன்னோம். அந்த விஸ்வக்சேனருடைய பரிவாரத்துல ஒருவராக தான் இருந்துருக்கார் கங் கஜானா என்ன கஜானன் முதலியவர். அந்த விஸ்வக்சேனருக்கு நாலு பக்கத்திலையும் நாலு பரிவாரங்கள் இருந்துருக்கார். அந்த நாலு பரிவாரங்களாலையும் பரிவாரமாக நாலு பேர் இருந்துருக்காள், அவள் எந்த பக்கத்தாலையும் தடங்களை வராமல் பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார். அடுத்தது அநீகேஸ்வர ஆசிரியே, எம்பெருமானின் சேனைக்கு தலைவராக இருந்திருக்கிற விஸ்வக்சேனரை நான் ஆசிரியிக்கிறேன் என்பதாக முதல் அர்த்தம் பாதியினுடைய பொருளாக இருந்திருக்கு. அந்த விஸ்வக்சேனர் மேலும் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். ஸ்ரீமத கருணாம்போதம் சிக்ஷாஸ்ரோதயோத்திதம். பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த திவ்ய தம்பதிகளுடைய கருணை, அந்த கருணையே ஒரு பெரிய மடுவாக இருந்துருக்கு, ஏரியாக இருந்துருக்கு. அந்த மடுவிலேருந்து அந்த ஏரியிலேருந்து பல வாய்க்கால்கள் போகின்றன. அத்தனை வாய்க்கால்களில் ஒரு வாய்க்காலாம், சாதாரணமாக ஒரு வாய்க்கால் என்ன பண்ணுறது, உபதேச பரம்பரையாக நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. இன்னொரு வாய்க்கால் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு அப்படின்னா, நாம் எதனா தவறு செய்தோமானால் அதற்கு அந்த தவறை திருத்தி கொள்வதற்கு சிக்ஷையை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு தான். அந்த எம்பெருமானுடைய திவ்ய தம்பதிகளுடைய ஒரு தயை இருக்க, அந்த தயையினுடைய பிரவாகம் அந்த வாய்க்கால்லேருந்து அதில் சிக்ஷாரூபமான பிரவாகம், அந்த பிரவாகத்திலேருந்து உண்டானவரா விஸ்வக்சேனர் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அந்த விஸ்வக்சேனர் சிக்ஷைக்கு காரணமாக இருந்துருக்க, நம்மளை நாம் தவறான வழியில் நடக்கும்படி நேரிட்டது ஆனால் நல்வழிப்படுத்துவர், ஒரு சின்ன சிக்ஷையை கொடுத்து நல்வழிப்படுத்துபவர் என்ற சித்தாந்தம் ஏற்படுகிறது. இங்கு ஒரு கேள்வி எழுகிறது, தயை. தயை என்றால் கருணை. அந்த கருணைக்கு சிக்ஷை போய் கருணையினுடைய காரியமாக ஆகுமா? ஒரு பிரீத்தியாக சொல்றது தான் கருணையினுடைய காரியம், அனுகிரகம்தான் கருணையினுடைய காரியமாகும். சிக்ஷை போய் கருணையினுடைய ஆகுமா? விஸ்வக்சேனர் கையில பெரம்புகோல வச்சுருக்கார். பெரம்புகோல் எத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம் என்பதாக சொல்றாரு. எம்பெருமான் அந்த லோகத்தை எல்லாத்தையும் ரக்ஷணம் பண்ற பொறுப்பு மொத்தம் விஸ்வக்சேனர் இடத்துல ஒப்படைச்சிட்டார். விஸ்வக்சேனர் இடத்துல ஒப்படுத்தி வச்சுட்டாருனாக்கா விஸ்வக்சேனருடைய பெரம்பனுடைய நுனியில தான் எல்லாமே இருந்துருக்கு. இந்த லோகத்தை மொத்தத்தையும் ஒரு ஆளுகை என்பது, அப்போ ஆளுகை என்பது விஸ்வக்சேனரிடத்துல இருந்துருக்கச்சே, அந்த விஸ்வக்சேனர் பெரம்புகோலு கொண்டு அதை வச்சிருந்து எல்லாருக்கும் சிக்ஷை பண்றவராக இருந்துருக்கார். வாத்தியார் இருந்துருக்கார்,
வாத்தியார் கையில கொம்பு வச்சுக்காமல் அவர் பாடம் நடத்தினா எல்லாருக்கும் பயம் இல்லாமல் இருக்கும். கொம்பு வச்சிருந்து பாடம் நடத்தினாருனாக்கா அப்ப அந்த பசங்கள்லாம் வரச்சையே நடுங்கிட்டு தான் வந்திருக்கும். அப்ப அந்த நடுக்கத்தை கொடுக்கறது போய் தயையினுடைய காரியமா ஆகுமா? விஸ்வக்சேனரும் அந்த தயையினுடைய சிக்ஷா ஸ்ரோதத்திலிருந்து சிக்ஷையாகிற ஒரு தயையினுடைய பெருக்கிலிருந்து அவதாரம் உண்டானவர்னு சொன்னமானாக்க இது தயையினுடைய காரியமாக எப்படி ஆகும் என்பதே ஒரு கேள்வியாக இருந்திருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற சிக்ஷை கொடுக்கறது என்பதும் அதுவும் தயையினுடைய காரியம்தான். ஆச்சாரியன் விஸ்வக்சேனர் வெறும் அதாவது சிக்ஷிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆச்சாரிய கோட்டையில இருந்துருக்கார். ஆச்சாரியனாகவும் இருக்கச்சே ஆச்சாரியனுக்கு லட்சணத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். சித்தம் சத்சம் பிரதாஜே ஸ்திரதிய மனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்பதாக வரிசையை ஆரம்பிச்சு அந்த ஆச்சாரியன்றவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு வர, அதில் சொல்லச்சே தீர்க்கபந்தும் தயாளும் காலித்யே சாசிதாரம் என்பதாக. அவர் தீர்க்கபந்துவாக இருந்திருக்கார். ஆச்சாரியனாக எழுந்தருள் இருக்கிறவர் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும், அதாவது ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போனா கூட ஆச்சாரியன் ஆச்சாரியனாக தான் எழுந்தருள் இருந்திருக்கார். அங்கேயும் நமக்கு அனுகிரகம் பண்றவராக தான் இருந்திருக்கார். அவர் தயை குணத்தை உடையவராக எழுந்தருள் இருந்திருக்கார் ஆச்சாரியன். அப்படி ஆச்சாரியன் சொல்லச்சே, அப்படி ஆச்சாரியனுடைய லட்சணத்துல சொல்லச்சே, ஆச்சாரியனுக்கு இன்னும் ஒரு லட்சணமும் வேணுமா? காலித்தே சாசிதாரம், எதனா தப்பு பண்ணி கொண்டு இருந்தாள்னாக்கா அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கவளை பார்த்து அதை பத்தி ஒன்றும் கண்டுக்காத தன்னுடைய காரியத்தை மாத்திரம் பண்ணிட்டு போறதுன்றது இருக்க அது ஆச்சாரிய லட்சணம் இல்லை. காலித்தே சாசிதாரம் என்பதாக. ஆச்சாரியாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டேன், எம்பெருமானுடைய ஆஜ்ஞா கைங்கரியம், யாரானா சமாசிரயணம் பண்ணிக்கிறதுக்கு பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கு சின்ன பசங்களாவோ அல்லது பெரியவாளோ வந்தாக்க அவளை பார்த்து முதல் காரியமாக கேட்கறது இதுதான், நீ சந்தியாவந்தனம் நித்தியம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்தியாவந்தனம் நித்தியம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டேன். சில பேர் எல்லாம் அதாவது நான் இந்த கேள்வி கேட்கறதே ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். என்ன, நீ நித்தியம் சாப்பிட்டுட்டு இருக்கியான்னு யாரானா கேட்க போறாள? இல்லை. ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுனாக்க சந்தியாவந்தனம் பண்ணுவானா மாட்டானான்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால தான் நீ சந்தியாவந்தனம் பண்ணுவியான்ற ஒரு வார்த்தையை அவள் கேட்குறா. அவள் அந்த வார்த்தை கேட்கறதுன்றது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்ட்டு கேட்குறா. ஏன்னா இந்த காலக்கிரமத்தில் இப்படி ஒரு கௌட்டில்யம் வந்துடுத்தே இதில் கூட இவாள்லாம் சரியாக நடந்துக்கிறாளோ இல்லையோ தெரியலையே, இந்த அதுக்காக கேட்குறா. எனக்கு 50 வயசு ஆனால் கூட சாயங்காலம் சாதம் போட போனோமுனாக்கா ராத்திரி 7 மணிக்கு போனோம்னா எங்கள் அம்மா சாதம் போடச்சே கேட்குறா, ஏன்டா சந்தியாவந்தனம் பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறா. ஏன்னா இத்தனை வருஷமா நான் பண்ணிருக்க மாட்டேன்றது அர்த்தமானா அதெல்லாம் பற்றி இல்லை, எந்த காரணத்தினால ஒரு காரணத்து எப்படியானா ஒரு கால் மறந்துகிறந்து போயிடுத்து அப்படின்னாக்கா இது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ஒரு சீற்றத்தை ஏற்படுத்தக்கூடும்படியான ஒரு பையன் ஆகிட போகிறதே, அதில் போய் பயம் பெரியவாளுக்கு. ஆச்சாரியாளுக்கும் அதில் தான் பயம். அதுக்காக தான் ஆச்சாரியால் நம்மளை கேட்குற அந்த பசங்களை பார்த்து நீ சந்தியாவந்தனம் பண்ணுறியா? சில பேர் பிராமணிக்கமாக ஒத்துன்றா நான் நித்தியம் பண்ணிட்டுருக்கேன் 3 வேளையும் பண்ணிட்டுருக்கேன்ற. சில பேர் இல்லை, சில பேர் சொல்கிறா அவளும் பிராமணிக்காள்னு தான் சொல்லிக்கணும், நான் பண்ணுறதில்ல எப்படி பண்ணணும்னு நியமித்தா நான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறேன். சரி, முன்ன போய் கற்றுண்டுவா, அதை சந்தியாவந்தனம்லாம் பண்ணுறத ரெகுலரைஸ் பண்ணிக்கோ, அப்புறம் நான் உனக்கு அதை சமாசேனமோ பரதம் அர்ப்பணமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இது ஆச்சாரியாளுடைய ஒரு லட்சணம், காலித்தே சாசிதாரம் என்பதாக. அந்த மாதிரி எதனா தவறுகள் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா கூட அந்த தவறுகளை திருத்தி பணிகொள்ளுதல்ன்றது ஒரு விஷயம். அதே மாதிரியாக விஸ்வக்சேனரும் இருந்துருக்காரு, அவர் நாம் ஏதாவது தவறு செய்தோமானால் அந்த தவறை திருத்தி பணிகொள்பவராக எழுந்தருளியிருக்கிறார். ஆகையால் திருத்தி பணிகொள்ளுதல் என்பதும் தயையினுடைய காரியம்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை சொல்ல வேண்டும். இதுவும் எப்படி அப்படின்னு கேட்டால் பெருமாள் மாதிரி தான். பெருமாள் காக்காசுரனை ரக்ஷணம் பண்ணார்னே சொல்லணும். காக்காசுரன் பிராட்டியின் இடத்துல சீதா பிராட்டியின் இடத்துல பெரிய அபச்சாரப்பட்டான். அவ்வளவு அபச்சாரப்பட்டதுக்காக
ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார். ஸ்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதான்னு எல்லா இடத்துலையும் போயிட்டு கடைசியில் எம்பெருமான் இடத்துலையே சரணாகதி பண்ணான். அவன் வந்து விழுந்த உடனே இவன் பண்ண அபச்சாரத்துக்கு அவர் அவனுக்கு எவ்வளவோ சிக்ஷை கொடுத்துருக்கலாம், ஒன்றுமே பண்ணலை. ஒரு சின்ன காரியம், ஒரு கண்ணழிவு மாத்திரம் ஏற்படும்படியாக பண்ணிவிட்டார். இது இந்த சிக்ஷை இருக்க இது அனுகிரகம் தானே தவிர இது நிகிரகமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பெருமாள் வாமனாவதாரத்தில் பலிச்சக்கரவர்த்தியினிடத்தில் இறக்குறார், பிச்சை எடுக்கிறார். யாருக்காக? இந்திரனுக்காக, ஆசிரித்தருக்காக. அந்த பிச்சை எடுக்க செய்யும் அந்த பிக்ஷையும் போது இவருக்கு பலிச்சக்கரவர்த்தி என்று சொல்றார் அசுரகுருவாக இருந்திருக்கிற சுக்கராச்சாரியர். அந்த சுக்கராச்சாரியர் இவர் சாதாரண மனுஷர் இல்லை, இங்கே வந்திருக்கிற வாமனன்றவர். இந்த வாமனர் சாட்சாத் மகாவிஷ்ணு தான், இவர் ஒன்றை ஏமாத்துறதுக்கோசரம் பிக்ஷை எடுக்கிறார்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பலி சக்கரவர்த்தி சொல்ற, அப்படி சர்வலோக பிதாவாக எழுந்தருள் இருக்கிற, லோகத்துக்கெல்லாம் பிரபுவாக எழுந்தருளி இருந்திருக்கிற மகாவிஷ்ணுவே என்னிடத்துல வந்து பிக்ஷை எடுக்கிறாருனாக்கா அதுவே எனக்கு பெருமை தான். நீர் என்ன இதில் தடுக்காதையும், ஆகையால் நான் இவருக்கு கொடுக்கறது கொடுக்கறது தான்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ கொடுக்கச்சே அதுக்கு மேலேயும் அவர் தன்னை சார்ந்தவராக இருக்கிறதுனால சுக்கராச்சாரியர் அந்த மகாபலியை எப்படியான ரட்சணம் பண்ணணுன்றதுக்காக அந்த தீர்த்தம் தானம்ன்றது இருக்க அந்த தீர்த்தத்தை கொடுத்து தான் தானம் கொடுக்கறது. அந்த தீர்த்தத்தை கொட்டுற, அதாவது தானம்ன்ற அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சாதாரணமாக பார்க்கணும். தானம்னா என்னன்னு கேட்டாக்க தன்னுடைய சொத்தை யாருக்கு நாம் கொடுக்குறோமோ அவர்களுடையதாக ஆக்கிறது, அதாவது தன்னுடைய ஓனர்ஷிப்பை விட்டு கொடுத்துடுறது. ஓனர்ஷிப்பை விட்டு கொடுத்துடுறதோடு மட்டும் இல்லாமல் அவள் யாரை நாம் உத்தேசிக்கிறோமோ அவளுக்கு அந்த ஓனர்ஷிப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஆகையில் தான் எஸ்மைக்கு ஸ்ரோத்ரியாய சம்பிரததே, அந்த ஸ்ரோத்ரியனின் பொருட்டு நான் கொடுக்கிறேன், நமமா என்கிற வார்த்தையை சொல்லுகிறோம். என்னுடையது இல்லை, இனிமே இந்த பொருள் இருக்க இது என்னுடையது இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம். இதுதான் தானம்ன்றது. இந்த தானத்தை தன்னுடையது இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் கொடுக்க போகிறார். அதுக்கு கொடுக்கறதுக்கு தீர்த்தத்தை சேர்த்து அது கொடுக்கணும். கணவன் மனைவியாக இருந்தாக்க மனைவி அந்த தீர்த்தத்தை சேர்க்கணும், அதை வச்சுட்டு யார் வாங்கிக்கிறாளோ அவளுக்கு கொடுக்கணும். இதுதான் ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு செயல்முறை. அதில் சுக்கராச்சாரியார் கிண்டியில் போய் பூந்துக்கிறார். அந்த கிண்டி வழியாக தான் தீர்த்தம் வரணும், அந்த தாரை ஜல தாரை வராதபடிக்கு அவர் பார்த்துக்கிறார். அப்போது ஒரு தர்ப்பத்தை எடுத்து இது ஏண்டா ஜலம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை குத்துற, அதை குத்தினாக்கா சுக்கராச்சாரியருடைய கண்ணில் போய் படுறது, அது கண்ணு போயிடுறது, ஒரு கண்ணு போயிடுறதுன்னு சொல்லி அங்கே உபாக்கியானம். இதை சுவாதி திருநாள் கிருதியில் சொல்லச்சே சுக்கரனுக்கு கண் கொடுத்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறார். திருவனந்தபுரத்தில் இருந்த சுவாதி திருநாள்ன்ற ஒரு ராஜா சுக்கரனுக்கு கண்ணழிவு ஏற்படுத்திய பெருமாளை போய் சுக்கரனுக்கு கண் கொடுத்த பெருமாள்னு எப்படி இந்த சுவாதி திருநாள் சொல்லலாம்? இது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அதுவும் தர்மசாஸ்திரத்தினுடைய சூக்ஷம் தெரியணும். தர்மசாஸ்திரம் சொல்றது தர்மஸ்ருதோவா திருஷ்டோவா அனுமந்தாவா என்பதாக. ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த நல்ல காரியம் பண்றாருன்றத கேட்கிறவா இருக்கா பாருங்கோ, அவளுக்கும் அந்த நல்ல காரியம் பண்றத பார்க்கறவாளுக்கும். ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணச்சே ஆஹா இது ரொம்ப நல்ல காரியம்தான் பண்ணு அவசியம் பண்ணு இந்த மாதிரி அவர்களுக்கு அனுமதி பண்ணுறவா இருக்கா பாருங்கோ, அவ எல்லாருக்குமே பலன் இருக்கு. அது தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஒரு நல்ல காரியம் இருந்துருக்கு பாருங்கோ, இந்த நல்ல காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு தடங்கல் பண்ணமானாக்கா அவளுக்கு பெரிய விபரீதம் வரும். இப்போ பலி சக்கரவர்த்தி பண்ற பெரிய நல்ல காரியத்துக்கு சுக்கராச்சாரியர் தடங்கலாக இருந்துருக்கு. இவர் பண்ணின ஒரு பாப காரியத்துக்கு இவருக்கு சிக்ஷை எவ்வளோ பெரிய சிக்ஷை பண்ணிருக்கணும், அவ்வளோ பெரிய சிக்ஷை பண்ணாமல் அவருக்கு வெறும் ஒரு கண்ணழிவு மாத்திரம் ஏற்படும்படியாக பண்ணிருக்கார். ஆகையால தான் இவரை சுக்கரனுக்கு கண் கொடுத்த பெருமாள்னு சொல்லி சொல்லணுமே தவிர
கண்ணை கெடுத்த பெருமாள்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கேந்திய சக்கர கையன் என்பதாக இங்க ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார் இந்த விற்த்தாந்தத்தை. அதே மாதிரி ரீதியில தான் விஸ்வக்சேனரும் நமக்கு அனுகிரகம் பண்றார். காலித்தே சாசிதாரம் என்று ஆச்சாரியனாக எழுந்தருளி விஸ்வக்சேன விஹாரவேத்ர லதிகா கம்பஹா. அவர் கையில கொம்பு வச்சுருக்க, ஆனா அந்த கொம்பால போட்டு அடிக்கிறது கிடையாது, அந்த கொம்பை ஆட்டினாலே போருமா, இப்படி இப்படி அசைச்சினாலே போருமா, அந்த அசைச்சினாலேயே அந்த விளையாட்ட அசைக்கிறார் பாருங்கோ, அதுலேயே எல்லாரும் திருந்தி போயிடுறாளாம். ஆகையால அந்த கொம்ப வெறுமை பசங்களுக்கு வெறுமை, ஒரு அந்த கொம்பால அடிக்காமல் கொம்பு கையில வச்சுருக்கிறது ஒன்னே போரும் போல இருந்துருக்கு. ஆகையால விஸ்வக்சேனர் நமக்கு சிக்ஷை பண்ற, அந்த சிக்ஷையும் தயையினுடைய காரியம். அப்பேற்பட்ட விஸ்வக்சேனரை இந்த ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பண்ணுகிறார். மங்களாசாசனம் பண்ணி அந்த பரிஷத்துல எழுந்தருள பண்ணுகிறார். அசேஷ விக்ன சமணம் அநீகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமத கருணாம்போதம் சிக்ஷாஸ்திரோதயவோத்திதம் சமஸ்தஜனநீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம். விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனருக்கு அடுத்தது பெரிய பிராட்டியார். ஆச்சாரிய பரம்பரையில் இருந்துருக்கவர் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை இந்த ஸ்தோத்திரத்தினால, இந்த ஸ்லோகத்தினால அவரை வணங்குகிறார். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்துருக்கா அப்படின்னு பார்க்கிறார். அவளை சொல்லணும் அப்படின்னு சொன்ன எத்த சொல்லி சொல்றது, ஏதோ ஒரு அவளிடத்துல மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையை சொல்லி சொன்னாதான் பிறர்லேருந்து மீதி பேரிடத்துலேருந்து பிரித்து காண்பிக்க முடியும். அந்த தனித்தன்மை பிராட்டியின் இடத்துல இருக்கிற பெரிய தனித்தன்மை என்றது என்னன்னா மாத்ரு வாத்சல்யம். அம்மாவை போன்று பரிவு உடையவள். அம்மாவுடைய யாருக்கு அப்படின்னு சொன்னா அம்மாவை காட்டிலும் லோகத்துல யாருக்குமே அதாவது பரிவை பொழிகிறவள் யாருமே இருக்க முடியாது. அதுக்காக தான் சொல்ற சமஸ்த ஜனனீம் என்கிறார். அந்த லோகத்துல இருக்கிற எல்லா சேத்தனம்களுக்கும் சேத்தனர்களுக்கும், அது புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், பிராணியா இருக்கட்டும், அது மனுஷனாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஜனனியாக இருந்துருக்கா, மாதஸ்தானத்துல இருந்துருக்கவளாக இருந்துருக்காளாம் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி. இது சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கார். மகாலட்சுமிக்கு அதாவது அகலகில்லேன் இறையும் என்று சொல்லி நம்மாழ்வார் அருளி செய்த மாதிரி பெருமாளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் இருந்திருக்கிற பெரிய பிராட்டி விஷயத்தில் அவர் சொன்ன ஒரு விசேஷணம் சமஸ்த ஜனனியும் என்பதாக. அப்போ இது சுவாமி சாய்க்கிறதுக்கு முன்னே இது ஏற்கனவே பலரும் சொல்லியிருக்க, எப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த சுவாமி மாத்திரம் ஒரு பூர்வாச்சாரியர்கள் போன வழியில தான் போவேறே தவிர தான் தனியே வழியில போகவே மாட்டார். விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்றாரு, நமாமி சர்வலோகானாம் ஜனனீம் அப்திசம்பவாம். சர்வலோகானாம் ஜனனீம் அப்திசம்பவாம். சமுத்திரத்திலிருந்து உண்டானவளாக இருந்துருக்கிற மகாலட்சுமி, லோகத்திற்கெல்லாம் எல்லா லோகத்திற்கும் தாயாக இருந்துருக்கிற மகாலட்சுமியை வணங்குகிறேன்னு சொல்லி சொல்றார். அங்கேயே சொல்லுகிற தொம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா துவைவ ஜத்விஷ்ணுனா சாம்ப ஜகத்வியாப்தம் சராச்சரம். அம்மா லோகத்துல இருக்கிறவா, மொத்த பேருக்கும் நீதான் அம்மா. அது அப்பா யாரு, சாட்சாத் மகாவிஷ்ணு தான். நீங்க ரெண்டு பேர் லோகம் மொத்தத்தையும் வியாபித்து இருக்கின்றீர்கள், இதுதான் உங்களுடைய நிலை என்று விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷி சொல்லுகிறார். அதையே இங்கேயும் சொல்லுகிறார் சமஸ்த ஜனனீம் என்று. அடுத்தது எம்பெருமானார் கத்தியத்துல சொல்ற அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்ய சரணமகம் பிரபத்யே என்பதாக அருளி செய்கின்றார். அகில ஜெகன்மாதரம், லோகத்துக்கெல்லாம் தாயாக இருந்திருக்காளாம். அந்த லோகத் மொத்தத்துக்கும் தாயாக இருந்திருக்கிற அந்த பிராட்டி அஸ்மன் மாதரம் என்று சொல்லுகிறார்,
தனக்கும் எங்களுக்கும் தாயாக இருந்துருக்கான்னு சொல்லி சொன்னோம். லோகம் மொத்தத்துக்கும் தாயாக இருந்துருக்கோம், அந்த லோகத்துக்குள்ள இருந்துருக்கோம் தானே நாம்பளும். இது தனியா வந்து அஸ்மன் மாத்திரம்னு ஒரு தனி வார்த்தை சொல்லணுமா? இது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் நாம்பளே யோசனை பண்ணி பார்ப்போம். ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தை அண்ணா தம்பி அஞ்சாறு பேர் இருக்கா, பசங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாலஞ்சு பேர் நடுவில் அந்த குழந்தை அந்த அம்மாவை கட்டின்ட்டு, இது எங்கம்மா, இது எங்கம்மா அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த எங்கம்மான்னு சொல்லச்சே தன்னுடைய அம்மான்றத தான் சொல்றது. மீதி பேர் அம்மாவை பத்தி இருந்தா இருக்கட்டும், தனக்கு அம்மா அதுல போய் ஒரு வாத்சல்யத்தை காண்பிக்கிறது, அம்மாவினிடத்துல இருக்கிற ஒரு தனக்கும் இருக்கிற ஒரு பிணைப்பை சொல்றது. அதே மாதிரியாக தான் இங்கேயும் அகில ஜெகன் மாத்திரம்னு சொன்னாக்கா அது ஏதோ ஒரு காமனா சொல்லிடுற மாதிரி ஆயிடுத்து. அது இல்லாத ஸ்பெசிஃபிக்கா தனக்கும் சொல்லிக்கணும்ன்றதுக்காக அஸ்மன் மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுலயும் இன்னொரு விசேஷமும் அங்க வியாக்கியானத்துல சொல்லியிருக்கா, அஸ்மன் மாத்திரம்னு சொல்லச்சு. அங்க சாட்சாத் அதாவது யாமனாச்சாரியருடைய சம்பந்தம் இருக்கிறபடினால, யாமனாச்சாரியருக்கு லக்ஷ்மி குமாரர் என்பதாக ஒரு திருநாமம். அவர் அதே அதாவது பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலேயே அவர் வளர்ந்தவர் யாமனாச்சாரியார். ஆகையால அந்த சம்பந்தம், ஆச்சாரிய பரம்பரையில சம்பந்தம் இருக்கிறபடினால அஸ்மன் மாத்திரம் என்று சொன்னார்னு சொன்னார். ஆகையால அவள் தாயாக ஆகிறாள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சமஸ்த ஜனனீம், அது இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும். தேசிகன் இவளை தாயாக சொல்லி அதை என்னத்துக்கு, அவள் என்னத்துக்கு இந்த இடத்துல போய் இப்ப போய் அவளுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னா, ஆச்சாரிய பரம்பரையில் நமஸ்காரம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனா இப்ப அவர் தயா சதகம் பண்ண போறார், தய விஷயமான ஸ்தோத்திரம் பண்ண போறார். அந்த ஸ்தோத்திரத்தை பெருமாளும் கேட்கணும். அந்த கேட்க விக்கிறதுன்றது, கேட்க பண்றதுன்றது இருக்க அது பிராட்டி உத்தரையால மத்தியால தான் முடியுமா? சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல அருளி செய்கிறார், மாதஸ்துவமம் புருகவாசினி கிஞ்சிதே தத்து விஜ்ஞாப்யதே மை குருஷ்வ ததா பிரசாதம் ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரயானசௌ பிருதுக ஜல்பிதவன் மதுக்தி. சுவாமி சாய்க்கிறார், அம்மா மகாலட்சுமி ஒன்னிடத்துல ஒரே ஒரு விஜ்ஞாபனம் பண்றேன், அந்த விஜ்ஞாபனம் பண்றேன், அந்த சகாரம் மாத்திரம், அந்த உபகாரம் மாத்திரம் எனக்கு பண்ணணும், உன்னுடைய அனுகிரகம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். பிராட்டி கேட்கிறாளாம், என்ன வேணும் சுவாமி, உனக்கு என்ன வேணுமோ நான் எல்லாம் பண்றேன், உனக்கு இல்லாததா அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நான் இப்ப தேவநாதன ஸ்தோத்திரம் பண்ண போறேன், நான் பண்ற ஸ்தோத்திரத்தை தேவநாதனை கேட்கும்படியாக பண்ணணும், நீ ஒத்திதான் கேட்கும்படியாக பண்ண முடியும், உன்னால மாத்திரம்தான் அதை கேட்கும் பெருமாளால கேட்கும்படியாக செவிசாய்க்க முடியும் என்பதாக சொல்லுகின்றார். ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே, அந்த விபுதேஸ்வரனாக இருந்திருக்கிற தேவநாதன் எப்படி கேட்பானோ அப்படி பண்ணுன்னு. எப்படி கேட்பா? அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்துருக்கேன், சின்ன குழந்தை இருந்துருக்கு. இந்த குழந்தை அது ஒரு மழலையில் அப்பப்போ அன்னன்னைக்கு ஒரு ஒரு புது புது வார்த்தை சொல்கிறது, இன்னைக்கு அம்மான்றது, இன்னைக்கு அப்பான்றது, நாளைக்கு அத்தைன்றது, இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறது. அந்த வார்த்தை சொன்ன உடனே அப்பா கவனிக்காத இருந்தால் கூட அம்மா கூட்டு இங்கே வாங்கோ இங்கே வாங்கோ, இப்போ பாரு இந்த குழந்தை இந்த வார்த்தையை பேசுறது, இன்னைக்கு இன்னைக்கு புதுசாக நாலு வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுத்து. அந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய மழலை சொல்ல அம்மா எப்படி அப்பாவை கேட்பிக்கும்படியாக பண்ணுவாளோ, அதே மாதிரியாக தேவநாதன் விஷயமாக சுவாமி தேசிகன் பண்ணுகிற இந்த ஸ்தோத்திரத்தை தேவநாதனை கேட்பிக்கும்படியாக பண்ணுகிறவள் யாரு? மகாலட்சுமி தான். அந்த ரீதியில இது ஒரு பரிஷத்து. இந்த பரிஷத்துல சுவாமி ஒரு தயா விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், தயைய ஸ்தோத்திரம் பண்ணுறார். அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சே அந்த பெருமாள் கேட்கணுமோ இல்லையோ, அந்த கேட்பதற்கு கேட்பிக்கவளாக இருந்திருக்கவா மாத்ருஸ்தானத்துல, அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவளால தான் பெருமாள் அப்பாவாக இருந்திருக்கிற எம்பெருமானை அதை கேட்பிக்கும்படியாக பண்ண முடியும். அதுக்காக தான் சுவாமி இந்த இடத்துல சமஸ்த ஜனனீம் வந்தே, ஆகையால சமஸ்த ஜனனி என்று சொல்லுகின்றார். இன்னும் பார்க்கணும்,
இதுக்கு நாம்பெல்லாம் சொல்ற காரணம் இப்படி எல்லாம் இருக்கட்டும், அவரே ஒரு காரணத்தை பின்னாடி சொல்லியிருக்க. சைதன்யஸ்தன்யதாயினி, அம்மா என்ன பண்றா குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுக்குறா. அந்த ஸ்தன்யம்ன்றது இருக்க அந்த குழந்தையினுடைய உடம்ப வளர்க்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்துருக்கு, அவ்வளவுதான். அந்த ஆத்மாவை வளர்க்கறதுக்கு அது காரணம் இல்லை. ஆனா பெரிய பிராட்டியார் லோகத்துல இருக்கிற அத்தனை சேத்தனங்களுக்கும் அத்தனை சேத்தனங்களுக்கும் சைத்தன்ய ஸ்தன்யத்தை கொடுக்கிறாளாம், ஞானமாகிற ஒரு ஸ்தன்யத்தை கொடுக்கிறார். இவள் ஆச்சாரிய ஸ்தானத்திலேயும் இருந்துட்டு இருக்கா, டியூவல், ரெண்டு விதமான ஒரு நிலை. இவ பிராட்டி மாதஸ்தானத்திலையும் இருக்கா, ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் இருக்கா. மாதஸ்தானத்துல இருந்து சைத்தன்ய ஸ்தன்யத்தை கொடுக்குறா, ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு சைத்தன்ய ஸ்தன்யத்தை கொடுத்துட்டு இருக்கா, ஞானமாகிற ஒரு ஸ்தன்யத்தை கொடுத்துட்டு இருக்கா. இது விசேஷம். என்ன ஞானம், என்ன ஸ்தன்யம், அது பின் பார்க்கணும். ஞானம்ன்றது என்ன, அர்த்தபஞ்சக விஷயமான ஞானம். நாம யார அடையணும் அப்படின்னா, சாட்சாத்து எம்பெருமான தான் அடையணும். பிராபியச பிரம்மணோ ரூபம் என்பதாக சொல்லுகிறது அர்த்தபஞ்சகத்துல. அந்த ஞானத்தை நமக்கு அதுல தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கற. நம்ம பத்தி நாம தெரிஞ்சுக்கணும், நம்ம பத்தி நாம தெரிஞ்சுட்டாதான் நாம யார அடையணும்ன்றத பத்தி அப்புறம் நாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம யாரு அப்படின்னா, சாட்சாத் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு சேஷபூதமாக தாசபூதமாக அடிமைகளாக இருந்துருக்கவா நாம. நாம சுதந்திரமா நாம எதுவுமே பண்ணல, அந்த திவ்ய தம்பதிகளுடைய ஒரு ஆஜ்ஞையினாலதான், கட்டாட்சத்தினாலதான் நமக்கு ஒவ்வொன்றும் நடைபெறுகிறது. அந்த எண்ணத்தை, இந்த மாதிரியான எண்ணத்தோட நாம இருக்கணும், அத்தை நாம தெரிவிக்கிறது. அவாதான் லோகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருந்துட்டு இருக்கா, அவளால தாங்கப்படுறவராக நாமெல்லாம் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனும் தெரிஞ்சுக்கிறது இருக்க, இது அந்த தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்றது. இப்போ அந்த எம்பெருமான அடையிறது தான் பலன், அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது தான் பலன். இந்த பலன் என்னதுன்றது தெரியணும். அவாவா ஏத்தியத்தையோ நினைச்சுட்டு இருப்பா, அவா பெரிய பணக்காரன் ஆடுறது, இந்த மாதிரி இன்னும் பத்து ஊருக்கு ராஜா வருது, இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து பலன் நினைச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் அழியக்கூடிய பலன், அழிவில்லாத பலன்றது பகவத் கைங்கரியம் தான். அதுவும் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு அந்த மோட்சத்தை அடைஞ்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது தான் அழிவில்லாததான ஒரு பலன் என்பதாக சொல்லுகின்றோம். அந்த ஞானத்தை ஏற்படுத்துறார். அப்ப தன்னை பத்தி தெரிஞ்சுண்டாச்சு, தான் அடைய வேண்டிய இடத்தை பத்தி தெரிஞ்சுண்டாச்சு, அது அடைஞ்சா கிடைக்கக்கூடிய பலனை பத்தி தெரிஞ்சுண்டாச்சு, அடையறதுக்கு உபாயம் வழி என்னன்னு தெரியலையே அப்படின்னா, அதுக்குதான் பக்தியும் பிரபத்தியும் இருக்குன்றத சொல்லி சொல்ற. அதுக்கு அடுத்ததாக இருந்துட்டு இருக்கிறது, இதுக்கு தடங்கள் இருக்க, அதுக்கு பிரதிபந்தகம்னு சொல்றது. அதை தெரிஞ்சுண்டாதான் எது எதெல்லாம் தடங்களா இருக்கும் அதை தெரிஞ்சுண்டு அந்த தடங்களை விளக்கினவனால்தான் டெஸ்டினேஷனை அடைய முடியும். அதுக்காக அந்த பிரதிபந்தகம் இருக்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி இதுதான் அஞ்சு அர்த்தங்கள்னு சொல்றது, அர்த்த பஞ்சகம்னு சொல்றது. இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை ஏற்படுத்துறவள் யாரு, அந்த மகாலட்சுமி தான், ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துண்டு. ஆகையால அவள் கொடுக்குற ஒரு சைத்தன்ய ஸ்தன்யத்தை கொடுக்குறவா, அவதான் சர்வலோகத்துக்கும் மாதாவாக இருந்திருக்கா. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம். ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், பிரஜானாம் வினஜாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவாம். அந்த திலீபனுடைய ராஜ்யத்துல ஒவ்வொரு எல்லா பிரஜைகளுக்கும் தகப்பனார் ஸ்தானத்துல திலீபனே இருந்துட்டு இருக்கான. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தகப்பனாருக்கும் ஒரு கடமை இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு நற்பண்புகள், நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பதுன்றது தகப்பனாருடைய கடமை. நாம இப்ப ஏதோ பெருசா வாசிட்டு போயிட்டா போறாது, ஆனா ஒவ்வொரு குழந்தையும் அதுகளுக்கு நற்பண்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த கடமையை நாம் செய்யலை அப்படின்னா, தகப்பனாக இருக்க செய்யலைன்னாக்கா, அந்த தகப்பன் என்கிற பெயருக்கு உண்டான கடமை இருக்க, அந்த கடமையிலேருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதே மாதிரி ஏதனா ஆபத்து, குழந்தைகளுக்கு ஆபத்து வந்ததுன்னா அந்த ஆபத்துலேருந்து ரக்ஷணம் பண்ணணும், இது தகப்பனாருடைய கடமை. அந்த குழந்தைகளுக்கு போஷிக்கணும்,
அது என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆகாராதிகள் சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும். இது தகப்பனாருடைய கடமை. இப்படி தகப்பனாருடைய கடமையாக சொல்லப்பட்டிருக்கிற மூன்று விஷயங்களையும் ராஜாவே திலீபனே பண்ணிவிடுறாராம். பிரஜானாம் வினஜாதானாத் ரட்சணாத் பரணாதபி சபிதா. அப்போ இந்த கடமையை யார் நிறைவேற்றுறாளோ அவா தான் பிதா. அப்போ திலீபனே அவ மக்கள் எல்லாருக்கும் பிதாவாக இருந்துருக்கா. அப்போ இவ அப்பா அம்மா அப்பாவாக இருக்கிற என்னன்னா கேவலம் ஜன்மஹேதவஹா, வெறும் பிறப்புக்கு காரணமாக இருந்துருக்கா அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் விசேஷம் இல்லை அப்படின்னா. இந்த சைத்தன்யஸ்தன்யத்தை கொடுத்து சாட்சாத் மகாலட்சுமி இருந்துருக்காள், அவள் லோகம் மொத்தத்துக்கும் மாதாவாக இருந்துருக்கா அப்படின்னா. இங்க மறுபடியும் ஒரு விஷயம் பார்க்கணும். சமஸ்த ஜனனியம்னு சொல்லி சொல்ற, எல்லாருக்கும்னு சொல்லி சொல்ற, இந்த எல்லாருக்கும்ன்றது பொருந்துமா? யாரெல்லாம் பிராட்டியை ஆசிரியக்கிறாளோ அவளுக்கு தான் இந்த சைத்தன்ய ஸ்தன்யத்தை கொடுக்குறா. ஆசிரியக்காதவளுக்கு எல்லாம் எங்கேயத்து கொடுக்குற முடியும்? கட்டாயம் எல்லாருக்கும் அவதான் அனுகிரகம் பண்றவளாக இருந்துருக்கா. எல்லாருக்குமே மாத்திர ஸ்தானத்துல இருந்துருக்கவோ மகாலட்சுமி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்கணும். சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருந்துருக்கா. அந்த அசோகவனத்தில் இருக்கச்சே ராவணன் வரான் கடைசி, அதாவது ராட்சசர்களுக்கு எல்லாம் ராத்திரியெல்லாம் தூக்கம்தான் இருக்கும். இருந்தாலும் தத்தோதி தத்ரியாமா யாம் த்ரியாமா யாம் தசானனஹா, மூன்று யாமம் கடந்த பிறகு நான்காவது யாமத்தில் அந்த தசானனன் சீதா பிராட்டின்ட வரானா, நீ எனக்கு என்னுடைய அந்தப்புறத்தை அலங்காரம் பண்ணணும், ஆகையால் நீ வரணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்திருக்கான். ஏதோ பல விதமான பசப்பு வார்த்தைகள்லாம் சொல்கிறான். திருநாம் அந்தரத கிருத்வான்னு அவனோட நேர பாசத்துக்கு பேசுறதுக்கு விரும்பலையாம். ஒரு விரும்ப ஒரு திரும்ப கிள்ளி நடுவில் போட்டுட்டு பேசுகிறான். அப்போ ராவணா, இந்த மாதிரி துர்புத்தியை வச்சுக்காதப்பா, ராமர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் எல்லாருக்கும் சரணாகத வத்சலனாக இருந்துருக்க, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. நீ போய் அந்த ராமனிடத்தில் போய் அவரிடத்துல சரணாகதி பண்ணுன்னு சொன்னால் அந்த ராவணனுக்கு ஈகோ ஹர்ட் பண்ணுமோ என்னமோ, அதுக்காக அவர் என்ன பண்ணுறா, மித்திரம் ஔபயிகம் கர்த்தம் என்பதாக சொல்கிறார். நீ ராவனுக்கு நண்பனாக போய் நீ நல்லதை தேடிக்கோ அப்படின்றார். ராவணன் ஆர்திராபராதி, அப்போ கூட தப்பு பண்ணிட்டே இருக்கான் சீதா பிராட்டியின் இடத்துல. அப்படி பண்ணிட்டு இருக்கிற ராவணனுக்கு கூட சீதா பிராட்டி நினைக்கிறது நல்லது தான். அப்போ சமஸ்த ஜனனியும் வந்தேன்னா லோகம் மொத்தத்துக்கும் மாதாவாக இருந்துருக்கோ சீதா பிராட்டி தான், மகாலட்சுமி தான் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும். பட்டர் அனுபவிக்கிறார் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல சமஸ்த ஜனனின்றதுக்கு. பிதேவத்வத்ப்ரேயாஞ்ஜனனி பரிபூர்ணாகசிஜனே கலுஷதீஹி ஹிதஸ்ரோதோ வ்ருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹி கிமேதத் நிர்தோஷஹ கைஹ ஜகதி த்வமுசிதைஹி உபாயைஹி விஸ்மார்ய ஸ்வஜனயதி மாதாஹ த்வததினஹ. முதல்ல ஜனனின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். நீதான் அம்மாவா இருந்துருக்கேன்னு ஒரு சம்போதனத்தை சொல்லி சொல்லிட்டார். நீதான் எனக்கெல்லாம் அம்மாவா ஆற அப்படின்னு, அந்த ஜனனின்றது உற்பத்திக்கு சொல்றது, அம்மாவா இருக்கிறது மாதான்றது அடுத்து அவளுடைய செயல்முறையை கொண்டு அம்மாவான்றார். பிதேவத்வத்ரோயான் பரிபூர்ணாகசி ஜனே, உனக்கு கேள்வனாக இருந்துருக்கிற பெருமாள் அவர் தகப்பனார் மாதிரி லோக மொத்தத்துக்கும் தகப்பனார் மாதிரி இருந்துருக்கார். தகப்பனாராக இருந்துருக்கவர் அவளுடைய குழந்தைகளுடைய ஹிதத்தை எப்பவும் விரும்புபவராக இருந்துருப்பார். அந்த ஹிதம் பிரியம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துருக்கு. ஹிதம்ன்றது என்னன்னு கேட்டாக்க, அது அந்த ஹிதம் எல்லாருக்கும் அப்போ ரொம்ப ஏற்புடையதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹிதமாக இருக்கிறது இப்போ சாதாரணமாக சொல்கிறோம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த உடம்பு சரியில்லாததுக்கு ஒரு கசப்பு மருந்து சாப்பிட்றதோ இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த உடம்பை நீக்கிறதோ இது வந்து ஹிதம், லாங் ரன்ல அவளுக்கு நல்லதாக நடக்கும். ஆனால் அப்போ சொல்லச்சே பார்த்தோம்னா அது பிரீத்தி, அது பிரியமாக இருக்காது, அதுக்கு ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆகையில் பெருமாள் எப்பவும் ஹிதத்தையே நினைப்ப, அப்பாவாக இருக்கிறவா பசங்களுடைய ஹிதத்தையே நினைக்கிறா.
ஹிதத்தை லாங் ரன்ல அவளுக்கு கடைசி வரைக்கும் நல்லதே நடக்கணும் நல்லபடியா இருக்கணும்ன்றதுதான். அதுக்கு ஏதாவது சிக்ஷை இருந்ததுன்னாக்கா அந்த சிக்ஷையும் அப்பப்ப செஞ்சு வைப்பா. இது தகப்பனாருடைய ஒரு காரணம். அதே மாதிரி பெருமாள் அவருக்கு இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு கருணையினால லோகத்துல இருக்கிறவா மொத்த பேருக்கும் ஹிதத்தையே பெருமாள் நினைக்கிறவராக இருந்துருக்கு. அப்படி ஹிதத்தையே நினைக்கிறவராக இருந்துருக்கவ அவர் எதிர முழுசு முழுசா மொத்தம் ஒரு பக்கத்துல கூட நல்லது இல்லாத மொத்தம் பாபமே பண்ணி ஒத்தம் போய் எதிர வந்து நின்றான்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு எப்படிடா ஹிதம் பண்றது நமக்கு ஒண்ணும் புரியலையேன்னு பெருமாள் அப்படியே கொஞ்சம் கலக்கமுற்று இருப்பேறான். அதை பார்த்து விட்டுட்டு அப்ப இவ சொல்லலாம், ஹிதஸ்ரோதோ விருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹி. அப்ப பெருமாள் நினைப்பேறான், இப்ப இந்த மாதிரி சில சில குட்டி குட்டியா சிக்ஷையை கொடுத்து இவனை திருத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்பேறான் பெருமாள். அப்ப பக்கத்திலேயே இவள் இருந்துட்டு இருக்கான். அவ பார்த்துட்டு சொல்லுவ, கிமே தத் நிர்தோஷா கைஹ ஜகதி த்வமுஜிதைஹி. என்னது இது, இவன் இவ்வளவு தோஷத்தோட இருந்துட்டு இருக்கானேன்னு பெருமாள் சொன்னாக்கா பிராட்டி சொல்லுவானா, யார் தப்பு பண்ணாதவா இருந்துட்டு இருக்கா லோகத்துல, யார் இடத்துல தோஷமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் எதனா ஒரு துளி தோஷம் இருந்துட்டு இருக்கு, அதுல என்ன கொஞ்சம் இருந்தா என்ன நிறைய இருந்தா என்ன, தோஷம் தோஷம் தானே, அதில் இவன் நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீர் மன்னிச்சிடும். அது உபாயி விஸ்மாரிய ஸ்வஜனயசி, அததுக்கு அந்தந்த சமயத்துக்கு ஏற்பட்டபடி ஒரு சில உபாயங்கள்னாலே பெருமாளுக்கு விஸ்மாரியா மறக்கடித்தனா பெருமாள் ஒன்றும் மறக்க மாட்டேன். அந்த இவா பண்ணிருக்கிற பாபங்களுக்கு பலத்தை உண்டு பண்ணணும்ன்ற எண்ணத்தை விடுவிச்சு அது இல்லாதபடியாக பண்ணி உச்சத்தையும் நீ என்ன பண்ற, இவன் யாரு ஸ்வஜனயசி, நம்ம பையன், நம்ம பையன்னு பெருமாளை சொல்ல வைக்கிறாளா, அதுதான் மாதா. ஆகையால சமஸ்த ஜனனீம் வந்தே இந்த வார்த்தையை சொல்லி சுவாமி தேசிகன் நம்ம போன்று இருக்கிறவா எல்லாரையுமே நம்ம பையன்னு சொல்ல வேண்டிய சொல்லி வைக்கிறேறான் பெருமாள் நம்ம பையன். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நாம பார்க்கணும், பெருமாள் நம்ம பையன்னு சொன்னா சொல்லிக்கிட்டோம் சொல்லிக்காட்டா போட்டோம் அதை பத்தி இல்லை, சுவாமி தேசிகன் நம்மளை நம்ம பையன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல வேற ஒண்ணுமே வேண்டாம். அந்த தேசிகன் இடத்துல நாம பிரதிபத்தியோட இருந்தோம்னாக்க அந்த தேசிகனை ஆசிரியச்சவா தேசிகனை அவரால் விடவே முடியாது, ஆகையால சுவாமியை விட முடியாதனால அந்த சுவாமியை சேர்ந்தவா மொத்த பேருக்கும் அனுகிரகம்ன்றது பரிபூர்ணமாக இருந்துட்டு இருக்கோம், நாமளும் அதைதான் பிரார்த்திக்கணும். ஆகையால சமஸ்த ஜனனியும் வந்தே என்று சொல்றார். வந்தேன்ற திரிகரணத்தினாலேயும் அவட பெரிய பிராட்டியார் நமஸ்காரம் பண்றார் பிரணாமம் பண்றார். அந்த பெரிய பிராட்டி மேலும் அவளுக்கு சில விசேஷங்கள்லாம் இருக்கு அதை சொல்றார். ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிபரூபிணீம், ஸ்ரேயசீம் அவள் கொண்டாட தகுந்தவளாக இருந்திருக்கா, எல்லோராலும் கொண்டாட தகுந்தவளாக இருந்திருக்கா. அந்த குழந்தைகளுக்கு எரணம் மருந்து கொடுக்குற அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த டாக்டர்கிட்ட போனால் தேனில் குழைச்சி சாப்பிட இந்த மருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லா குழந்தையும் அந்த டாக்டர்கிட்ட தான் போறேன்னு சொன்னோம். இன்னொரு டாக்டர் மருந்து கொடுக்குறாரு அது கசப்பாக இருக்கிற மருந்து கொடுக்குறாரு இல்லை ஊசி போடுறாருனாக்கா அந்த டாக்டர் வேணாம் இந்த டாக்டர் போறேன்னு சொல்கிறான். இவள் லோகத்தில் இருக்கிறவா மொத்த பேருக்கும் அப்போது எந்த டாக்டர் திதீப்பாக மருந்து கொடுக்குற டாக்டராக இருந்துருக்காரோ அவரை பசங்கள்லாம் கொண்டாடும். அந்த மாதிரியாக நமக்கு அனுகிரகமே பண்ணிட்டு இருக்கா, துளி கூட நிகிரகம் இல்லாமல் அனுகிரகம் பண்றவளாக இருந்துட்டு இருக்கிறதுனால எல்லோராலையும் கொண்டாடப்படுபவளாக இருந்துட்டு இருக்கவோ பெரிய பிராட்டியா அவளை பார்த்து சொல்றார் ஸ்ரேயசீம் அப்படின்னுட்டு. அவளாலதான் பெருமாளுக்கும் பெருமையாம், அந்த அதனாலதான் பெருமாளும் கொண்டாடுறாராம். ஆகையால அவள் ஸ்ரேயசி. அப்போ எல்லாருடைய கொண்டாட்டத்துக்கும் காரணமாக எல்லாராலும் பெருமையாக பேசப்படக்கூடியவளாக இருந்துருக்கோ பெரிய பிராட்டி அவளே சொல்றார். அந்த பெரிய பிராட்டி எப்படி இருந்துருக்கா அப்படின்னு, ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமி வரூபிணி. இந்த தயன்றது ஒரு குணம், பெருமாளுடைய தயன்றது ஒரு குணம், குணத்துக்கு உருவம் கிடையாது. குணம்ன்றது ஒரு திரவியத்தை சார்ந்திருக்கும், ஒரு பொருளை சார்ந்துதான் இருக்கும். குணம்ன்றது என்ன, ரூபம் ஒரு குணம், ரசம் ஒரு குணம், இந்த மாதிரி எத்தனையோ குணங்கள்லாம் இருக்கு.
இந்த ரூபம்ன்றது இருக்கு பாருங்கோ, இந்த ரூபம்ன்றது வெண்மை அல்லது கருமை இந்த மாதிரி எல்லாம் சொல்றது இருக்கு. இதெல்லாம் வந்திருக்கு. அது ஒரு துணியிலேயோ ஒரு பொருள்ல தான் இருக்க முடியுமே தவிர, வெண்மைன்னா என்னன்றது தனியா, அந்த வெள்ளைன்றது தனியா சொல்ல முடியாது. அந்த பொருள்ல இருக்குச்சேதான் அந்த குணத்தை பார்க்க முடியும், அதே மாதிரி அனுபவிக்க முடியும். அதே மாதிரி ரசத்தை சொல்லச்சே, அது புளிப்போ காரமோ தித்திப்போ எதுவானா இருந்துனாக்க, அது ஏதோ ஒரு பதார்த்தத்தை சார்ந்துதான் இருக்கணுமே தவிர தனியா இருக்க முடியாது. இப்ப இந்த தயன்ற ஒரு குணம், இந்த குணம் இருந்திருக்க, இது எம்பெருமானை சார்ந்து இருக்கிறது. ஆகையால் அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயை இதை சொல்ற, அந்த தயையாகிற ஒரு குணம் இருக்க, அந்த குணத்துக்கு ஒரு கால் ஒரு உருவம் கொடுக்கறதா இருந்தாக்க, அந்த உருவம் எதுவாக இருக்கும் அப்படின்னா சாட்சாத் மகாலட்சுமி தான், வேற யாரும் அந்த ஆக முடியாது. ஆகையால அந்த பிராட்டிய சொல்லுகின்ற, ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணி, எம்பெருமானுடைய கருணையே உருவெடுத்தா போல எழுந்தருள் இருக்கிறவள் அந்த பெரிய பிராட்டியாரை, மகாலட்சுமியை வணங்குகிறேன் என்று சொல்லுகின்றார். பெருமாளிடத்திலையும் தயை இருந்துருக்கு, பிராட்டியினிடத்திலையும் தயை இருந்துருக்கு. அப்போ இவளுக்கு என்ன தயையினுடைய உருவமாக பிராட்டியை பார்ப்பான, பெருமாளதையே கூட பார்க்கலாமோ இல்லையோ அப்படின்னா, அங்க ஒரு சின்ன ஒரு விசேஷம் இருந்துருக்கு. பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு தயை இருக்க, அது ஒரு அனுகிரகம். அந்த அனுகிரகம்ன்றது இருக்க, நிகிரக சமானாதிகரணமாக நிகிரகமும் இருக்கு அனுகிரகமும் இருக்கு அந்த இடத்துல இருந்துருக்கு. ஆகையால அது வேற விஷயம். ஆனா பிராட்டியின் இடத்துல இருக்கிற ஒரு அனுகிரகம் இருக்கு பாருங்கோ, நிகிரக அசமானாதிகரணமாக இருக்கிற ஒரு அனுகிரகம். அந்த நிகிரகம்ன்றது என்னன்றதே அந்த இடத்துல கடவே தெரியவே தெரியாது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் என்பதாக சுவாமி அருளி செய்கிறார். அப்போ அந்த பிராட்டி அனுகிரக ரூபமாகவே எழுந்துள்ள இருக்கார். ஆகையால கருணையே பிராட்டி வடிவம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிராட்டிக்கு தான் சொல்ல முடியுமே தவிர வேற யாருக்கும் சொல்ல முடியாது. ஆகையால இந்த இடத்துல பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணச்சு, ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் சமஸ்தஜனனீம் வந்தே என்பதாக பெரிய பிராட்டியாரை மங்களாசாசனம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. அடுத்த ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம். ஏழாவது ஸ்லோகத்திலையும் எட்டாவது ஸ்லோகத்திலையும் பூமி பிராட்டியாரையும் நீலாதேவியையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அந்த பூமி பிராட்டியும் நீலாதேவியும் சொல்வதற்கு காரணம், ஏவம் பூத பூமி நீலா நாயகா என்று எம்பெருமானார் அருளி செய்தது. பெருமாளுடைய மகிஷி ஸ்தானத்தில் இருந்திருக்கவர், பிராட்டி எப்படி இருக்காளோ அதே மாதிரியாக இருந்திருக்கவள் பூமி பிராட்டியும் நீலாதேவியும் என்பதாக அங்கு முதலில் பூமி பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். வந்தே விஷகிரீசஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷபஜாஹ வாரணம் யயா. அந்த பூமி பிராட்டியை வணங்குகிறார், வந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப பூமி பிராட்டி எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கா? விஷகிரீசஸ்ய மகிஷீம், திருவேங்கடமுடையானுடைய மகிஷியாக இருந்திருக்கார். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ன்யோ அஹோராத்ரே பார்ஸ்வே நட்சத்ராணி ரூபே என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ பெரிய பிராட்டி மகாலட்சுமி மாத்திரமில்ல, ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ன்யோ அந்த பூமி பிராட்டியும் எம்பெருமானுடைய மகிஷியாக எழுந்தருளி இருந்திருக்கா என்று சொல்லுகின்றார். அவளுடைய திருநாமம் விஸ்வதாரிணி என்பதாக, லோகத்தெல்லாம் தரிச்சின்றிருக்கவளாக இருந்திருக்காளாம் பூமி பிராட்டி. அந்த பூமி பிராட்டிக்கு எத்தனையோ பேரு, பூஸ்துதியில சுவாமி தேசிகம் சொல்லுகிறார், சர்வம் சஹே துவவனிஹி, சர்வம் சஹான்னு பேரு, அவனின்னு பேரு, அச்சலான்னு பேரு, விஸ்வம்பரான்னு பேரு, விபுலான்னு பேரு, வசுந்தரான்னு பேரு, இப்படி எத்தனையோ பேர் இருந்துருக்கு. அதில் விஸ்வதாரிணி அப்படின்ற ஒரு பெயரை சொல்லி அந்த பிராட்டியை வணங்குகின்றார், பூமி தேவியை வணங்குகின்றார். இப்போ அவளுடைய காரியம் என்ன? இங்க என்னத்துக்காக பூமி பிராட்டியை வணங்கணும்? இது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிற, பூமி பிராட்டியும் தயையினுடைய காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்காளாம்.
தயை என்ன காரியம் பண்றதோ அதே காரியத்தை பண்றான். ஆகையால தயை ஸ்தோத்திரம் பண்ணச்சே, தயையினுடைய காரியத்துல யார் யாரெல்லாம் பங்கு கொண்டவர்களாக இருக்காளோ அவ மொத்த பேர் எதிரியும் தானே அந்த தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆகையால அவளை இங்க வர வச்சு எழுந்துள்ள பண்ணுகிறார். என்று சொல்லணும், தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வரணம் யயா, தத்கிருபா பிரதிகாதானாம் யயா க்ஷமயா வாரணம் என்பதாக சொல்லுகிறது. சீனிவாசனது கருணை இருந்திருக்க அது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அப்பப்போ தடங்கள் வந்துடும். அந்த தடங்கள் மொத்தத்தையும் நீக்கிற, தடைய நீக்கல அப்படின்னு சொன்னா பிரவாகம் அடுத்த இடத்துக்கு போய் சேராது, அங்கேயே நின்று போயிடும். அந்த பிரவாகம் பாயாத போயிடும். ஆகையால அந்த கட்டாட்சம் வராத போயிடும், தயனுடைய கட்டாட்சம் வராத போயிடும். அதுக்காக என்ன பண்ற, இந்த எங்கெங்கெல்லாம் தடங்கள் இருக்கோ அந்த தடங்கள் மொத்தத்தையும் நீக்கிறவளாக இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப எது தடங்களாக இருந்துருக்கு? பெருமாளுக்கு சுவாபாவிகமாகவே தயன்றது இருந்துருக்கு. ஒரு வியாஜத்தை அபேட்சிச்சுட்டு இருக்க, இது எதனா பண்ணணும், எப்பவும் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும் நினைச்சுட்டு இருக்க. இவன் எப்போ ஒரு கையெழுத்து கும்பிட போறான், கை தூக்க போறான் அப்படின்றத நினைச்சுட்டு இருக்க. ஆனா அதையே தான் பார்த்து சமய பிரதீட்சைய பார்த்துட்டு நம்மளோட கூடவே அவரும் அவதாரம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே அந்த தயையினுடைய பிரவாகம், அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழாதபடி பண்றது நம்மளுடைய பாபம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பாபத்தை போக்கடிச்சுட்டோமானாக்கா, தடக்கல்ல நீக்கிட்டோமானாக்கா, தானா அந்த தயையினுடைய பிரவாகம் நம்ம மேல விழுந்துடும். அந்த பாபத்தை போக்கடிக்கிறது எது அப்படின்னு கேட்ட, சாட்சாத் பூமி பிராட்டி தான். என்ன பூமி பிராட்டிக்கு க்ஷமா என்று ஒரு திருநாமம் உண்டு. க்ஷமா அப்படின்னா பொறுமைன்னு ஒரு அர்த்தம். க்ஷமன்றது ஒரு குணம். அந்த குணத்தை உடையவளாக அவளுக்கே அசாதாரணமாக இருக்கிறபடினால பூமி பிராட்டிக்கே க்ஷமான்னு பேரு. மீதி பேரலுக்கெல்லாம் அந்த க்ஷமான்றது இல்லை, வாஸ்தவம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த பூமி பிராட்டிக்கு தான் அந்த க்ஷமான்ற பேரு. அகையாலதான் எங்கெங்க நடக்கிற அக்கிரமங்கள் இருக்கோ அத்தனை அக்கிரமங்களையும் அவள் பொறுத்துண்டு போயிட்டு இருக்கா. ஆகையால அவள் க்ஷம, அந்த பெருமாளுக்கு அந்த க்ஷமன்றத ஏற்படுத்துறா. அவ பொறுமையே வடிவெடுத்தவளாக இருந்திருக்கிற பூமி பிராட்டி பெருமாளை பொறுக்கும்படியாக பண்ணுகிறார். நாம பண்ண பாப்பங்கள்லாம் இருந்துருக்க, அந்த பாப்பம் மொத்தத்தையும் பொறுத்தருள வேணும் என்று பெருமாளை செய்பவள் பூமி பிராட்டி. அந்த பாப்பம் தானே இப்ப தடங்களாக இருந்துருக்கு. அந்த தடங்களை நீக்குபவள் யாரு? இவளுடைய பெருமாளுடைய பொறுமையினாலே நீக்குபவள் பூமி பிராட்டியாக இருந்திருக்கா. அப்பேற்பட்ட பூமி பிராட்டியை வணங்குகிறேன் என்று சொல்லு. தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா, யயா க்ஷமயா தத்கிருபா பிரதிகானாம் பிரதிகாதானாம் வாரணம். எந்த க்ஷமையினாலே, பூமி பிராட்டியினாலே, மன்னிப்பு மன்னிப்பதனாலே, இது அவருடைய பெருமாளுடைய கிருபையினுடைய ஒரு பெருக்குக்கு தடங்கள் ஏற்படுகிறதோ அந்த தடங்களுக்கு ஒரு வாரணம், தடை நீப்பது நீக்குவது என்பது நடப்பது இவளால தான். ஆகையால பூமி பிராட்டியை கொண்டாடுகிறார். இது அடுத்தது. இதற்கு அடுத்ததாக இருந்திருக்கிறது நீலாதேவி. பூமி பிராட்டிக்கும் பக்கத்துல இருந்திருக்கா, அவளை ஸ்தோத்திரம் பண்றார். நிஷாமயது மாம் நீள யத்போக பட்டலை த்ருவம் பாவிதம் ஸ்ரீநிவாசஸ்ய பக்த தோஷேஷ்வதர்சனம். பிரிபிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி, இவா மூணு பேர். மூணு பேருக்கும் ஒரு காரியம் இருந்துருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருந்துருக்கான். அந்த நீலாதேவியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணச்சே நிஷாமயத்து என்பதாக சொல்லுகிறார். உன்னுடைய கட்டாட்சம், நிலாதேவியினுடைய கட்டாட்சம் என் மேல விழட்டும் அப்படின்னு சொல்றான். இவ மீதி பேருந்தெல்லாம் பிரார்த்திக்காத இவளிடத்துல மாத்திரம் நிஷாமயத்து உன்னுடைய கட்டாட்சம் என் மேல் விழட்டும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமாளுடைய கட்டாட்சம் இருக்க
அந்த கட்டாட்சம், அதாவது பெருமாளுடைய பார்வை நாம் பண்ண தப்பு மேல படாதபடி பார்த்துக்கிறது உன் பொறுப்பு. ஆகையால உன்னுடைய கட்டாட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு பெருமாள் அவரை பார்த்து நீலாதேவியை பார்த்து சுவாமி சொல்ற, நிசாமயத்து மாம் நீளா, மாம் என்னை நீளா நிசாமயத்து, நீலாதேவி என்னை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஏன், நம்மளுடைய பாப்பெல்லாம் பெருமாள் கண்ணில் புலப்படக்கூடாதான். அது பக்ததோஷே ஸ்வதர்சனம் ஸ்ரீனிவாசஸ்ய பாவிதம் என்பதாக. அந்த ஸ்ரீனிவாசனுக்கு பக்த தோஷேஷு அதர்சனம், பக்தர்களுடைய தோஷங்கள் இருக்க அந்த தோஷங்களில் அதர்சனம் பார்க்கப்படாமை அப்படின்றத நீ தான் உண்டு பண்ணணும். அப்படின்னா நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா பார்க்காத இருக்குமா? ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதி இருக்கு. தாயார் சன்னதியில் போயிட்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வெளியில் வரணும்னாக்கா இந்த டிக்கெட் எல்லாம் வித்துட்டுருப்பான். அந்த இடத்துல ஒரு கல்லில் ஒரு ஜேஷ்டலட்சுமின்னு சொல்கிறது. ஜேஷ்டலட்சுமின்னா லக்ஷ்மியினுடைய அக்கா, லக்ஷ்மியினுடைய அக்கா மூதேவி, அவளுடைய ஒரு தலையை விரிச்சுன்னு இருக்க மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கு. எப்பயோ ஒரு வாட்டி நான் அங்கே போய் பெருமாள் தாயார் செவிக்க போனேன். என்னோட கூட ஒருத்தர் பெரியவர் வந்த, அந்த பெரியவர் வரைச்சே இந்த பாரு நீ தாயாரை சேவிச்சுட்டு வா, தாயாரை சேவிச்சுட்டு வரைச்சே இந்த இந்த கல்லில் இருக்கிற ஜேஷ்டலட்சுமி இருக்கா பாருங்க, அதாவது லக்ஷ்மியினுடைய அக்கா அந்த மூதேவி, இவளை பார்க்காத, இதை பார்த்தியானாக்கா தாயாரை சேவிச்ச பலன் மொத்தம் உனக்கு போயிடும் அப்படின்னு. இது அவர் எப்போ சொன்னாரோ சொன்ன நாள்லேருந்து அந்த தாயாரை சேவிச்சுட்டு வரைச்சே இந்த கல்லு இந்த இடத்துல இந்த கம்பம் வரும், இந்த கம்பம் வந்து இதை பார்க்காத போனோமே பார்க்காத போனோமே கண்டு கண்டிப்பாக கண்ணில் பட்டுடும், இல்லை அதுக்கோசரம் வேறு பக்கமாக திரும்பி போகிறது இப்படிலாம் ஒன்று பண்ணணும். எது கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் நமக்கு பண்ணணும். பெருமாளை பார்த்து நாம் இவள்கிட்ட சொல்கிறார், அதாவது நீலாதேவியை பார்த்து சொல்கிறார், பெருமாளுக்கு என்னுடைய பாப்பங்கள்லாம் புலப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். புலப்படக்கூடாதுன்னாக்கா அதுதான் அவர் கண்ணில் படும், வேற ஒன்றுமே படாது. இது என்ன பண்ணுறது? அவர் சஹசிரசீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத்து, அவருக்கு ஒன்றா ரெண்டா எத்தனை கண் இருந்துருக்கு, 1000 கண்ணோடு இருந்துருக்கவர் பெருமாள். அப்படிப்பட்டவரால் இதை பார்க்காத பண்ணணும்னாக்கா இத்தனை பாப்பங்கள்லாம் இது பண்ணுறோம், நம்ம கண்ணு பாப்பம் நம்ம பாப்பம்லாம் அவருக்கு புலப்படாது போகுமா அப்படின்னு கேட்டா, எத் போக படலைஹி, அல்லிமகள் போக மயக்குகள் என்பதாக சொல்லுகின்றார். இந்த விராட்டி நீலாதேவியினோடு சேர்ந்து இருப்பதனாலே ஒரு போக மயக்கு ஏற்படுறதா, மயக்கத்தை ஏற்படுத்துகிறாளாம். அந்த மயக்கத்தை ஏற்படுத்தினதுனால பெருமாளுக்கே ஒரு கேட்ராக்ட் மாதிரி வந்துடுறதான். அதனால் அந்த பெருமாள் நம்மளுடைய தோஷம்லாம் அவர் கண்ணில் தம்புறதே இல்லாம். போகத்தில் அதிகமாக ஈடுபட்டால் கண்ணுக்கு தோஷம் வரும்னு அந்த ஒரு வைத்திய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. இவள் அவளுக்கு பெருமாளுக்கு போகத்தை கொடுக்குறார். நீளா துங்கஸ்தனகிரி தட்டீ சுப்த புத்போத்ய கிருஷ்ணம் பாரார்ச்சம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரஸ் சித்த மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழித்தம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால் நீலாதேவி தன்னுடைய போக மயக்குகள்னாலே பெருமாளை நம் பெருமாளிடத்தில் நம்மளுடைய தோஷங்களை பார்க்காமல் பண்ணுகிறாளாம். அவருக்கு என்ன தெரியாத போயிடுமான்னா அவிஜ்ஞாத. பெருமாளுக்கு சர்வஜனாக இருந்தால் கூட அவருக்கு அவிஜ்ஞாதான்னு ஒரு பேர் சஹஸ்ரநாமத்தில். அவர் தெரியாதவர்னு அர்த்தம். தெரியாதவராக என்ன இருந்துருக்கார் அப்படின்னா தெரியாதவராக அவர் தன்னை காண்பிச்சுக்கிறாராம். அவருக்கு அவருக்கு எல்லாம் தெரியும். நாம் பண்ண பாப்பங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கணுன்ற எண்ணத்தை விட்டு விடுறாராம். இது யாரால முடியும்? நப்பின்ன பிராட்டி ஒருத்தரால தான் முடியுமா? நப்பின்ன பிராட்டிக்காகவே கிருஷ்ணாவதாரம் எடுத்தவர். அதை பெரியாழ்வார் ரொம்ப சுவாரஸ்யமாக அருள் செய்கின்றார். பூனித்தொழுவினுக்கு பொழுதி அழைந்த பொன்மேனி காணப்பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிக்கும் நாணத்தனையுமிலாதாய் நப்பின்ன காணில் சிரிக்கும்
மணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நிவாராய். பெரியாழ்வார் கண்ணனை யசோதா பிராட்டி ஸ்தானத்துல இருந்துட்டு நீராடுவதற்காக கூப்பிடுகிறார். அவர் அந்த மாட்டு கொட்டாயில இருந்துட்டு உடம்பு மொத்தம் அந்த ஒரு தூசும் தும்புமாக இருந்துட்டு இருக்காராம். அதை பார்த்த உடனே அந்த யசோதா பிராட்டி சொல்றாளாம், இந்த தொழுவத்துல இருந்துட்டு இந்த தூசும் தும்புமா உடம்பு மொத்தம் ஒரே அழுக்கா இருந்துட்டு இருந்தா கூட எனக்கு நீ குழந்தையா இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூனை தொழுவினில் புக்கு புழுதி அழைந்த பொன்மேனி, புழுதி அழைந்ததாக இருந்தா கூட அது பொன்மேனியாக தான் நான் பார்க்கிறேன். எனக்கு காண பெரிது முகப்பன், இப்படி பார்க்கறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பசங்கள்லாம் இந்த பவுடர் டப்பா அந்த காலத்துல இருக்கச்சு, அது உடம்பு மொத்தம் பவுடர் டப்பா உடம்பு மொத்தம் பூசிட்டு நின்றுதுன்னா கூட நாம் அதை பார்த்த உடனே அஹஹான்னு அப்பா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி யசோத பிராட்டிக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஊரார்லாம் வெய்வாள், அதுக்கோசரம் என்ன பண்றது, ஆகிலும் கண்டார் பழிப்பர். ஊரார்லாம் வெய்வாள், ஆகையால அதுக்கோசரமாவது குளிக்கிறதுக்கு வாடாப்பா அப்படின்னு கண்ணனை கூப்பிடறான். இப்படி ஒரு குழந்தைய வச்சுருக்கியே அழுக்கோட, அதுக்காக சொன்ன அவ விஷா விஷம் போட்டோம்மா, உனக்கு சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு போறேன்னா, ஆஹா அது ஒண்ணு போறோம், நான் அப்படியே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அதுக்கு பதில் சொல்ற, அது வானான்னு சொன்ன, அதுக்கெல்லாம் பரவாயில்ல, நப்பின்ன பார்த்தா இப்படி இருக்கியேன்னு பார்த்து உன்னை சிரிப்பள், ஆகையால நீ கொஞ்சம் குளிக்கிறதுக்கு வாப்பான்னு கூப்பிட, நப்பின்ன காணில் சிரிக்கும் என்று. ஆகையால நப்பின்னை பிராட்டி அவளுக்காக பெருமாள் என்ன வேணா பண்ணுவார்ன்றது ஏற்படுறது. இந்த ரீதியில இன்னைய தினத்துல பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நப்பின்ன பிராட்டியார், இவாள் எல்லாரையும் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண விதத்தை நாம் இப்ப பார்த்தோம். அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நப்பின்ன பிராட்டியார் இவர்களோடு எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகமும் அந்த தயாதேவியினுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன், விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.